அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே நண்பர்களே மக்களே அனைவரும் விவாத நேர நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய விவாத நேரத்தினுடைய தலைப்பு இன்றைக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் மரியக்குரிய ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடியோடு நேரடியில் சந்தித்தார்கள் 40 நிமிடம் பேசினார்கள் அதன் அடிப்படையில் இன்றைய விவாத நேரம் பயணிக்கிறது பிரதமர் மோடியுடன் முதல்வர் ஸ்டாலின் சந்திப்பு மெட்ரோ 2.0 எஸ்எஸ்ஏ திட்டம் மீனவர் நலன் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகள் நிதியை அரசியல் செய்யாமல் விடுவிக்குமா பிஜேபி 40 நிமிட சந்திப்பு தமிழகத்துக்கு தீர்வை தருமா அது மட்டுமின்றி தமிழக முதலமைச்சர் சொன்ன ஒரு விஷயம் இதை பிரதமர் பயனுள்ளதாக மாற்ற வேண்டியது அவர் கையில்தான் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தன்னுடைய பேட்டியிலும் சொல்லியிருக்கிறார் இதை குறித்து நாம் விரிவாக விவாதிக்கின்றோம் நம்முடைய அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றோம் முதலாவது அரங்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய திரு தமிழ்தாசன் அவர்கள் வணக்கம் சார் அடுத்தபடியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய சேவாதளத்தினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய கும்ஃபு விஜயன் அவர்கள் வணக்கம் சார் அடுத்தபடியாக அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள் வணக்கம் சார் இன்னும் சில நொடிகளில் இணைமொழியாக தன்னை இணைத்துக் கொள்ள இருக்கிறார் வலதுசாரி சிந்தனையாளரான திரு அண்ணாமலை அவர்கள் நம் நிகழ்ச்சியை நம்ம தொடங்குகிறோம் இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பதாக ஒரு சில புள்ளி விவரங்களை பார்த்துவிட்டு நாம் இந்த நிகழ்ச்சிக்கு உள்ளே நுழையலாம் என்கின்ற அடிப்படையில் குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய நலன் சார்ந்த 3 கோரிக்கைகளை நான் முன்வைத்திருக்கின்றேன் குறிப்பாக மெட்ரோ 2.0 இரண்டாவது கட்ட விரிவாக்க திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியது அது 2021-22 பட்ஜெட்டில் நிதியமைச்சர் வந்து அறிவித்தாங்க மத்திய அரசு திட்ட முதலீடு வாரியமும் ஒப்புதலை அதே ஆண்டு வழங்கியது இந்த பணிக்காக 18,564 கோடி செலவழிக்கப்பட்டிருந்தாலும் மத்திய அரசின் ஒப்புதல் கிடைக்காததால் நிதி வழங்கப்படவில்லை இதனால் மெட்ரோ பணிகள் தொய்வு ஏற்பட்டுள்ளது எனவே தாமதமின்றி நிதியை உடனே வழங்க கேட்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக மத்திய அரசு 60% மாநில அரசு 40% என நிதியில் செயல்படுத்தப்படும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திற்கு இந்த ஆண்டு மத்திய அரசு வழங்க வேண்டியது ரூபாய் 2,152 கோடி இந்த இதில் முதல் தவணை இதுவரை தமிழகத்துக்கு விடுவிக்கப்படவில்லை இந்த திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழக அரசு கையெழுத்திடாததுதான் காரணம் என்று மத்திய அரசு தெரிவித்தது ஏனெனில் தேசிய அளவிலான புதிய கல்விக் கொள்கையின் பல நல்ல கூறுகளை தமிழக அரசு மாநில பாடத்திட்டத்திலேயே செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக காலை உணவு திட்டம் போன்ற திட்டங்கள் மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தாத பல முன்னோடி திட்டங்களையும் தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது எனவே தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு விதிமுறையில் மும்மொழி கொள்கை கல்விக் கொள்கையை பின்பற்ற தமிழக அரசு ஒப்புக்கொள்ளலை எந்த ஒரு மாநிலத்திலும் மொழி திணிப்பு இருக்காது என்று தேசிய கல்விக் கொள்கை உறுதியளித்திருந்தாலும் இந்த திட்டத்தின் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அந்த சரத்து இல்லை எனவே ஒப்பந்தம் திருத்தப்பட வேண்டும் என மத்திய அரசிடம் கூறி வருகிறோம் இந்த சூழலில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்படாததை காரணம் காட்டி மத்திய அரசு நிதியை விடுவாக்கியதால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்து மூன்றாவதாக தமிழக மீனவர்கள் சந்திக்கும் வாழ்வாதார பிரச்சினை குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடி படகுகளை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து வருவது தொடர்கதையாகி வருகிறது அவரை துன்புறுத்துவதும் தொடர்கதையாகி வருகிறது என்கின்ற அடிப்படையில் இது குறித்து பிரதமர் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு பலமுறை வலியுறுத்தி கடிதம் எழுதியும் இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கடந்த 7 ஆண்டுகளில் மிக அதிக எண்ணிக்கையில் சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாகவும் 191 மீன்பிடி படகுகள் 145 மீனவர்கள் தற்போது இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர் எனவே அவர்கள் உடனடியாக மத்திய அரசு இலங்கை அரசை வலியுறுத்தி மீனவர்கள் படகுகளை விடுவிக்க வேண்டும் என கூறியிருக்கிறார் ஸோ இந்த 3 நலன் சார்ந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதையும் தாண்டி பல்வேறு அரசியல் நிகழ்வுகளும் நடந்திருக்கிறது அந்த 40 நிமிடம் தமிழகத்திற்கு தீர்வை தருமா என்கின்ற அடிப்படையில் நம்முடைய நிகழ்ச்சி பயணிக்கிறது முதலாவது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு தமிழ்தாசன் உங்களிடமிருந்து நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன் அதாவது பிரதமர் அவங்களை சந்திக்கிறக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே எதிர்கட்சிகள் உங்கள் மீது ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க என்ன அப்படின்னா நிதி ஆயோக் கூட்டம் அப்படின்னு பல மாநில முதல்வர்கள் தங்கள் மாநிலத்திற்கு என்னென்ன நிதிகள்லாம் வேணும் பகிர்வு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு அழைக்கப்பட்ட போது அந்த கூட்டத்தை புறக்கணித்தார் இப்போ தனியாக போய் முதலமைச்சரை சந்தித்து தமிழக நலன் சார்ந்த விஷயங்களை முன்வைக்கிறேன்னு சொல்கிறாங்களே அப்போ நிதி ஆயோக் கூட்டத்தை ஏன் முதலமைச்சர் புறக்கணித்தார் என்கின்ற அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது உங்களுடைய பதில் அதாவது மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தது 2014 வந்தது வராதமாக திட்டக்குழுவை கலைத்தார் திட்டக்குழுவை கலைத்து விட்டு அவர் வேறொரு அமைப்பிலே இந்த அமைப்பை கொண்டு வருகிறார் இப்பொழுது என்ன 2014 ஆட்சிக்கு வந்தார் அடுத்து 2019 ஆட்சிக்கு வருகிறார் அப்படி என்றால் ஆட்சிக்கு வந்த அவர் இதுவரை இந்த இடைக்கால கட்டத்தில் இத்தனை ஆண்டுகள் வந்திருக்கிறார்
என்று சொன்னால் அடுத்த கட்டத்திலும் இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தந்தாரா? இப்பொழுதுதான் போய் முதலமைச்சர் போய் பார்க்கிறார். அந்த கூட்டத்தில் கடந்த காலத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளவில்லை. சரி, கடந்த காலங்களில் கலந்து கொண்டார்கள் அல்லவா? மாநிலத்தின் அடிப்படையிலே இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் மற்றும் வந்து அமைச்சர் பெருமக்கள் கலந்து கொண்டு நிதியமைச்சர்கள் மற்றும் அவங்களுடைய கருத்து தமிழ்நாட்டுடைய தேவையை எடுத்து சொன்னார்கள். அப்போ எடுத்து சொன்னபோது அதற்கான நிதியை ஒதுக்கினார்களா? இப்போ கடந்த நவம்பர் மாதத்திலே பார்த்தால் பெரும் மழை வெள்ளம், இதற்கு முன்னால் கஜா புயல் வந்தது, ஒக்கி புயல் வந்தது, பல்வேறு புயல்கள், இடர்பாடுகள், இயற்கை சேதங்கள், தாக்குதல்கள், வறட்சி என்று வந்தபோது ஒன்றிய அரசு அனுப்பிய அந்த குழு வந்து பார்த்துவிட்டு சென்றது, அறிக்கை தந்தது என்ற பிறகு அந்த நிதியை முழுமையாக தந்ததா என்பது இப்பொழுது கேள்வி. இது மட்டுமல்ல, கடந்த காலத்தில் நவம்பர் மாதம் நடைபெற்ற தமிழகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மழை பாதிப்பு, சென்னையிலே பாதிப்பு, திருநெல்வேலியிலே பாதிப்பு, தூத்துக்குடி பகுதியெல்லாம் வெள்ளத்தில் மிதந்தது. நிதியமைச்சர் வந்து பார்த்தார். அதற்கு முன்னாலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரே நேரடியாக இங்கே வந்து பேசிவிட்டு போனார், சந்தித்தார் முதலமைச்சரை, மற்றும் அவர்கள் அனுப்பிய ஒன்றிய குழு வந்து பார்த்தது. இவர்கள் பார்த்துவிட்டு கேட்ட நிதி 36,000 கோடி, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கோடியை இவர்கள் ஏன் தரவில்லை? இப்பொழுது அதை கேட்டிருக்கிறது என்ன என்றால், இந்த இவர்கள் வந்து பார்த்தார்களே, எங்களுக்கு தர வேண்டிய நிதியை 15,000 கோடி முதலில் விடுவீங்கள். இப்பொழுது கேட்டிருக்கிறது தான், எங்களுக்காக தர வேண்டிய இந்த நிதியை விடுவிக்கப்பட வேண்டும், நீங்கள் வெறும் 276 கோடி ரூபாய் மட்டும், அது ஏற்கனவே வேறவுடைய நிதியிலிருந்து விடுவிக்கப்பட்டது, இந்த நிதியை ஏன் இன்னும் கையில் வைத்திருக்கிறது ஒன்றிய அரசு என்ற கேள்வி இப்போ எழுப்பியிருக்கிறார். இப்பொழுது போன கூட்டத்தில் கூட அவர் சென்று 3 கோரிக்கையில் வைத்ததில் அந்த கோரிக்கையும் ஒன்று, 100 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மழை பெய்தது, 2 பேரிடர் சீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டது, ரூபாய் 12,650 கோடியை நாங்கள் கேட்டோம், முதலிலே விடுவீங்கள் அந்த இது கேட்டிருக்காரு. நான் தானே பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவுடைய பார்த்தீர்கள், வயநாடு பகுதி முழுவதும் வீழ்ந்து மண் சரிவு ஏற்பட்டு மலைச்சரிவு ஏற்பட்டு பல்வேறு உயிரிழப்புகள் வந்தன, அந்த மாநில முதலமைச்சரே போராடுகிறார். நாங்கள் ஏற்கனவே டிசம்பர் கடந்த நவம்பர் டிசம்பரில் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டதை சொல்லி இவரே வந்து பார்த்தார். தேர்தலிலே அதுக்கு பிறகு அதெல்லாம் வேறு மாதிரியான பேச்சுகள்லாம் பேசினார். ஆனால் தேர்தலில் 40-40 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது, கூட்டணி வெற்றி பெற்றது, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அது இணைந்த கட்சிகள் என்று சொன்னால் ஒரு இடம் கூட வரவில்லையே உங்களுக்கு, நீங்கள் மாநில உரிமையை பறிப்பது ஏன் என்ற கேள்வி. 8 முறை மோடி வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்த பிறகு கூட திமுக ஒரு இடத்திலும் காண முடியாது என்று சொன்ன பிறகு கூட 40-40 வந்து விட்டது, உங்களை ஒரு இடத்திலும் பார்க்க முடியல, இதற்கு பதில் சொல்ல தயாரா? இப்பொழுது குழுவுக்கு வரலங்கிறாங்க, தேசிய ஒருமைப்பாட்டு குழுவை கூட்டினாரா? மாநிலங்களுடைய குழு இருக்குல்ல ஒண்ணு, அந்த மாநிலங்கள் குழுவை கூட்டியிருக்கிறார் இதை ஒருமைப்பாட்டு குழுவை? இதுவரை இந்த முதலமைச்சர் இந்த பிரதமர் தான் இதுவரை கூட்டல, மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து பேச வேண்டிய அந்த அமைப்பையும் கூட்டல, தேசிய ஒருமைப்பாட்டு குழுவையும் கூட்டல, இது போன்ற குழுவை எல்லாம் புறக்கணித்து விட்டார். இப்பொழுது நடைபெறுகிற இந்த எங்களுடைய கூட்டத்திலே வந்து கலந்து கொள்ளவர் என்று சொல்லி அவர் சொல்கிறார் என்றால் இது எங்கே போய் சொல்வது, எங்கே முறையிடுவது? இல்லை, நீங்க எப்படி சொல்றீங்க, ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த பட்ஜெட் ஒதுக்கிட்டு பிறகு தமிழகத்தை வந்து புறக்கணிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் தமிழகத்துக்கு பண்ணியிருக்கிறாங்க மத்திய அரசுன்னு சொல்லி அவங்க ஒரு பட்டியல் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்ததிலிருந்து தமிழகத்திற்கு 288,627 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒன்று, மானியமாக 258,338 கோடி வழங்கப்பட்டிருக்கிறது. நிதி ஆணைய பரிந்துரை இல்லாமல் மாநில வளர்ச்சிக்காக சிறப்பு திட்டத்தின் கீழ் 50 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப செலுத்தும் வகையில் ரூபாய் 6,412 கோடி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழகத்துக்கு இதுவரை 696,666 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழகத்திலிருந்து நேரடி வரியாக 623,713 கோடி மட்டுமே கிடைக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மிக அழகாக அறிக்கை கொடுத்திருந்தார். இதற்கு முன்னால் தியாகராஜன் அவர்கள், பழனிவேல் தியாகராஜன் மிக தெளிவாகவே அந்த அறிக்கை கொடுத்திருந்தார். நிதியமைச்சர் ஒன்றிய நிதியமைச்சர் சொல்லுகிற காரணங்கள் அனைத்தும் பொய்யாக, சில வடிகட்டிய பொய்களை சொல்லியிருக்கிறார் என்றெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு நிதி என்னென்ன தந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு, நீங்கள் தர வேண்டிய நிதி என்று கேட்டார்கள். இவரே மெட்ரோ ரயில் திட்டம் நம்ம கேட்டோம், நாங்கள் கொடுத்துட்டோம் தான் சொன்னார். யாரு? இந்த நிதியமைச்சரை சொன்னார், நாங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்க முடியாது. மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்தார், தொடங்கி வைத்தார். 2020 நவம்பரில் தொடங்கி வைத்தார்.
சரி தொடங்கி வைத்த அந்த திட்டத்துக்கு 2021-22 ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையில தாக்கல் செய்கிறார்கள். மெட்ரோ ரயில் திட்டம் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் நிதி கொடுக்கிறோம் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 63,246 கோடி ரூபாய் நாங்கள் கொடுக்கிறோம். மத்திய அரசும் 50 விழுக்காடு, மாநில அரசு 50 விழுக்காடு, இந்த சமாளவில நாங்க பங்கு வந்து நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க எப்ப சொன்னாங்க? மக்களவையில் கூடுகின்ற, மாநிலங்கள் அவையில் கூடுகின்ற நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து சொன்னாரே, அந்த உண்மையை நிறைவேற்றினாரா? அப்ப உண்மைக்கு மாறான செய்தி தானே இதுவரை சொல்லல. 2021 ஆகஸ்ட் 17 மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய பொது முதலீட்டு குழு பரிந்துரை செய்து, எதுக்கு பரிந்துரை செய்து? மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு. அப்படி பரிந்துரை செய்தத இவங்க இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் மோடி அரசு அதை நிராகரித்து விட்டது, கிடப்பில் போட்டிருக்கிறது, இதுவரை பதில் இல்லை. அதைத்தான் கேட்கிறார், பல முறை கேட்டிருக்கிறார். உங்களை போன்ற ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் தெளிவாகவே வெளியிட்டிருக்கிறது. இன்னொன்னு சொல்றேன், மத்திய அரசு 21,242.94 கோடியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல, ஆனா குஜராத்துக்கு. அதுக்கு தான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வாங்கன்னு சொன்னப்பதான் நீங்க தானே புறக்கணிச்சிட்டீங்க. இந்த 9 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கடந்த 10 ஆண்டுகள் இந்த கோரிக்கை வச்சுட்டு இருக்குமா இல்லையா? 2021-20 அவர் தொடங்கி வைக்கிறார் நவம்பர் மாதம். அப்படின்னா இன்னைக்கு ஆண்டு என்ன? 4வது ஆண்டு நடக்குது. 4 ஆண்டுகள் போச்சு, அடுத்த தேர்தல் வந்து சந்திச்சு இவங்க வந்துட்டாங்க. அப்படி என்றால் இதுவரை இந்த 4 ஆண்டுகள் என்ன செஞ்சாங்க? தரல இல்ல. அதுவே நான் உங்க கேட்கிறேன், இவங்க வந்து மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு எந்த இதுவும் போய் கலந்துகளை கேட்கல. யார் கொடுத்துருக்காங்க? பெங்களூருக்கு 30,399 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது நகருக்கு. நாக்பூர் நகரத்துக்கு 1,957 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. புனே நகரத்துக்கு 910 கோடி ஒதுக்கி இருக்கு, இது ஒன்றிய அரசு அவங்களுக்கு. தானே நகரத்துக்கு 12,200 கோடி கொடுத்திருக்கு. ஆனால் சென்னை மாநகரத்துக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய மெட்ரோ ரயில் திட்ட நிதி எங்கே? 3,273 கோடி முதல் கட்டமா ஒதுக்கினாங்க. அதுதான் எங்க இந்த கோடி எங்கங்க? இப்ப நான் கேக்குறது அவங்க 50 50 50 இதுல ஒதுக்கணும், 21,242 கோடி இது செய்யணும். அப்படின்னா மொத்தத்துல ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க, அது எல்லாத்துக்கும் கொடுத்திருக்காங்க. இப்ப ஒதுக்கி மொத்தமா இப்ப இந்த ஆண்டு ஒதுக்கீடு செய்தது 21,242 கோடி. அதுல ஒரு பைசா, ஒரு ரூபாய், ஒரு பைசா கூட தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கலைனா இது ஒன்றிய அரசுல தமிழ்நாடு இருக்கிறதா? தமிழ்நாடு அதற்கு கட்டுப்பட்டு உள்ளே இயங்குகிற ஒற்றுமையை, ஒருமைப்பாட்டை பேணி வருகிற இந்த தமிழ்நாட்டிற்கு ஏன் ஒதுக்கவில்லை? இதைத்தான் தளபதி கேட்கிறார், முதலமைச்சர் கேட்டிருக்கிறார். இன்னொரு இன்னைக்கு தனியா போய் கேட்டதுனால முதலம் பிரதமர் வந்து செஞ்சிருக்காங்க. தனியா மட்டுமா? நான் கேட்கிறேன், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழைத்து சென்று போய் நீட்டு சம்பந்தமா கேட்டார்ல இல்லையா? பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழைத்து சென்று வெள்ள நிவாரணம் கொடுங்க, நிதி எங்களை தர வேண்டியதுன்னு சொல்லி கேட்டாரா இல்லையா? அனைத்து கட்சியை சேர்ந்து அனைத்து கட்சி உறுப்பினர்களும் கேட்டார்கள் இல்லையா? நாங்க வந்து எங்க காலத்திற்கு மட்டும் இல்ல, ஏற்கனவே நிறுத்தப்பட்ட அதிமுக ஆட்சியில் எடப்பாடி அரசு ஜெயலலிதா ஆட்சியில் அவர் ஆண்ட போது அவருக்கு ஒதுக்கப்பட வேண்டிய அந்த நிதி அந்த ஆட்சியிலே கொடுக்க வேண்டிய நிதி நிலுவையில் இருக்கிறது. அதையும் தான் கேட்டிருக்கிறார். நாங்க வந்து கட்சி பார்க்கல, ஆட்சியை பார்க்குறோம், மக்களை பார்க்குறோம். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு இது மும்பையில் 39.5 கிலோமீட்டர் போகுது, 23,196 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஒன்றிய அரசு வந்து 16,662 கோடி ஒதுக்கியிருக்கு. அது மட்டுமல்ல, கூடுதலாக 2,018 கோடி ஒதுக்கியிருக்கு மேலும் திட்டப்பணிகளுக்கு, 23,366 கோடி. நான் கேட்குறேன், இவ்வளோ செஞ்சுருக்கீங்களே, 1% கூட நீங்கள் இங்கே தரலையே, கேட்குறமா இல்லையா? நீங்க தான் வந்து சண்டை போடுகிற மனப்பான்மையோடு மத்திய அரசோட இருக்கிறனால தான் மத்திய அரசு உங்க மேல வந்து கவனம் செலுத்த மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் சொல்றாங்க. ஏன்னா மத்திய அரசு நீங்க சொல்ற கிடையாது, ஒன்றிய அரசு நீங்க சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போது ஏன் காங்கிரஸ் பீரியட்ல அப்ப அந்த வேர்டு வந்து திமுக கண்ணுக்கு தெரியலையா? ஒண்ணுதான் செய்யணும். நான் கேட்கறேன், இந்தி திருப்பீடு இருந்துச்சு, இந்தி திருப்பை எதிர்த்தோம், நேரு மாத்திக்கிட்டாரா இல்லையா? அரசு அதாவது அதாவது இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பு வரை ஆங்கிலமே நீடிக்கும் நேரு வாக்குறுதி கொடுத்தாரா? சரி, அமித்ஷா ஏன் சொல்றாரு இந்தி திணையா இந்திய வந்து நாங்க பரப்புவோம், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் சொல்றாரு? சரி, மோடி ஏன் சொல்றாரு? அப்போ மாநிலம் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு, மாநில கல்வித்துறை உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு, தனியார் பள்ளிக்கூடத்துல இந்தி இருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்பிதானே? நான் உனக்கு கேக்குறேன், ஒன்றிய அரசு வந்து கல்வி திட்டத்தை கொண்டாந்து பூத்தது,
நவோதய பள்ளிக்கூடம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஏற்றுமா இல்லையா? நாங்க வந்து அந்த திட்டத்தை ஏற்க முடியாதுன்னு சொல்லுமா இல்லையா? தமிழ்நாட்டில் வந்து திரும்ப உங்களுக்கு வரலாறு 1984 இருந்து நாங்கள் அந்த திட்டத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு முதல்வருக்கு ஹிந்தி தெரிஞ்சிச்சுன்னா மோடி அவர்கள்ட்ட ரொம்ப சரளமா பேசியிருக்கலாம். ஹிந்தி யாரு யாரு யாருடைய அப்பாயின்மெண்ட் மொழி? ஹிந்தி யாருடைய மொழி? பீகார், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், உத்தராஞ்சல், அங்க இருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்துல சில பகுதி, இன்னும் சொல்ல போனா ராஜஸ்தான்ல ஒரு பகுதி. சரி, தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி தாய்மொழியா? கேரளா காரனுக்கு மலையாளிக்கு தாய்மொழியாது மலையாளம். குஜராத்தில் இருக்கவனுக்கு அவருடைய தாய்மொழி அது குஜராத். பஞ்சாப்காரனுக்கு பஞ்சாபி, அசாம் நாட்டுக்கு அசாமி, இன்னும் சொல்ல போனால் ஒடியா காரனுக்கு ஒடியா மொழி, பக்கத்தில் எல்லாருக்கும் அவங்க உங்க தாய்மொழி தெலுங்குன்னு இருக்கு, ஆந்திரா தெலுங்கு. நான் கேட்கிறேன், உங்கள் மொழி என்ன, என் மொழி என்ன? தமிழ் மொழி. இந்தியை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஹிந்தி வளர்ச்சிக்கு ஏன் இவ்வளவு அவசரப்படுறீர்கள்? மும்மொழி திட்டம் வேண்டாம் என்றுதான் 1968 அண்ணா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான், சட்டம் தான். தமிழ் வந்து கல் தோன்றா மண் தோன்றா காலத்தையும் மூத்த கூடிய தோன்றிய மொழி சார் நம்ம தமிழ் மொழி. பண்ணோம் கரையானுக்கும் நெருப்புக்கும் நீருக்கும் இதையெல்லாம் இது பண்ணி தான் சங்க காலத்திலே எழுப்பப்பட்ட மொழி, மன்னர் காலத்திலே பாதுகாக்கப்பட்ட மொழி. ஆனாலும் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கக்கூடிய இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறபடி இன்னைக்கு வந்து இத்தனை மொழிகள், 24 மொழிகள், 22 மொழிகள் என்று தேசிய மொழிகள் என்று இருக்கும்போது தமிழ் மொழிக்கு எதிராக நாங்கள் தமிழ் மொழிக்கு மட்டும் இல்ல எல்லா மொழிக்கும் தான் கேட்டு கேட்கிறோம். அத்தனை மொழிகளும் தேசிய பட்டியலில் இருக்கக்கூடிய 7வது அட்டவணை 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய அத்தனையும் நீங்கள் இந்த மொழி அலுவல் மொழியாக ஆக்குங்கள், தாய்மொழியை தமிழை எங்கள் தாய்மொழியை ஆக்குங்கள் என்று தான் கேட்கிறோம். இந்தி வந்து பரப்புறது இந்திக்கு we are not against Hindi. Okay. But we are against only Hindi imposition. Okay sir. Okay. அதுதான் நான் சொல்றேன். Okay. நம்ம முதல் சுற்று கருத்து கல்வி புதிய கல்வி திட்டத்தை கொண்டு வராங்க. இல்ல நம்ம அடுத்த சுற்றுல இதை பத்தி பேசுறோம். நன்றி. அடுத்தபடி அரங்கத்தில் இருக்கக்கூடிய அரசு விமர்சகர் திரு அனந்தஜித், அதாவது சார் பேசுகிறத பார்த்துருப்பீங்க. ப்ரீஃபாக ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் அவருக்கு நான் கொடுத்தேன். இப்போ என்ன அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம், இந்த பயணத்தினுடைய மீட்டிங்கோட விமர்சனம் என்ன அப்படின்னா, இவர் தனியாக ஏன் போய் பார்க்கணும்? அந்த நிதி ஆயோக கூட்டம் வரும்போது மம்தா பானர்ஜி போனாங்க, அவங்க கருத்துக்கள் சொல்லப்படணும்னா அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வெளியே வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போய் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இங்கே இருக்கக்கூடிய நெருடல் என்னென்னா, இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்குது. மெட்ரோ ரயில் திட்டம் 2.0 அது வந்து பல இடங்களில் எனக்கு டிராஃபிக்கு அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிது. அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து சமிக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தில் 60-40 என்கின்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட அங்கேயும் அமௌண்ட் வந்து தேக்கமடைஞ்சு நிற்கிது. அப்புறம் இப்போ பார்க்கும் பொழுது அடுத்து வந்து மீனவர்கள் அது ஆண்டாண்டு காலமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த சந்திப்பு 45 நிமிட சந்திப்பு ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். ஏன்னா பிரதமர் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பால் அங்கே கொடுத்துட்டு வந்துட்டார். எப்படி பார்க்குறீங்க? இது மூணுமே வந்து மூணு வித்தியாசமான இஷ்யூ சார். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நான் எதை சொல்வேன் அப்படின்னா, இப்போ புதுசாக ஸ்ரீலங்காவில் எலெக்டாக இருக்க கவர்மெண்ட், அது வந்து பக்கத்திலே இருக்கக்கூடிய நமக்கும் அவங்களுக்கும் வந்து லிங்குவிஸ்டிக் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. அங்கே வந்து தமிழ் சிங்கள ப்ராப்ளம் எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது தமிழ் மீனவர்களுக்கு மேலே அங்கே ஒரு தாக்குதல் இருக்குது அப்படின்னும் போது இதை தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் இதை வந்து அட்ரஸ் பண்ண முடியாது. அப்போது அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் தேவைப்படும். புதுசாக கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது, அவங்களோட கார்டில் டிப்ளமசி ஃபார்ம் பண்ணிக்கங்க, எங்களுக்கு சில இஷ்யூஸ் இருக்குதுன்னு போய் சொல்ல வேண்டியது முதல்வரோட கடமை. அதை ஏற்றுக்க வேண்டியது அங்கே கேபினெட்டில் பற்றி பேச வேண்டியது பிரதமரோட வேலை. இதுக்காக தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போயிருக்கார். அது வந்து நல்ல ஒரு ஸ்டெப், அது நடந்த உடனே போயிருக்கார். ஆனால் அது மூணாவதாக சொன்னாலும் முக்கியமான பிரச்சனை அதுதான். ஏன்னா அதுதான் இப்போ அந்த கச்சத்தீவுன்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். இல்லை, கச்சத்தீவு வந்து ஆக்சுவலி ரிட்டர்ன் ஆஃப் சார், அது வந்து எதுவும் பண்ண முடியாது. இன்னும் வந்து அரசியல் வேணால் பண்ணலாம். அதை வச்சுட்டு வேர்ல்டு ஆர்கனைசேஷன்ஸில் வந்து எக்கனாமிக் ஜோன்ஸ்னு பிரித்து வச்சுருக்காங்க. அதில் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்லேருந்து ஒரு ஒரு நாட்டுக்கும் இவ்வளோ தூரம் கடல் இருந்தால் இவ்வளோ தூரத்தில் இருக்கிற ஐலண்ட்ஸ்லாம் நமக்குன்னு பிரித்து கொடுத்து அதுக்குள்ளே நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக மீன் பிடிச்சிக்கலாம், மினரல்ஸ் தான் எடுத்துக்கலாம்னு ஒரு அக்ரிமெண்ட்டே இருக்குது சார். அது ஒரு யூஎன் பாடி, அதுக்கிட்ட கொடுத்தாச்சு, அதை ரேட்டிஃபை பண்ணியாச்சு, அது முடிஞ்சு போச்சு. கச்சத்தீவை மீட்போன்னு சொல்கிறதும் போய், மீட்கணும்னு சொல்கிறதும் போய், அதுக்கு பேச்சே கிடையாது. அப்படி பேசுனா அவங்க ஏதாவது அரசியல் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுட்டு நடந்து. ஏன் நான் அதை முக்கியமாக அந்த கச்சத்தீவை மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா, அந்த மீனவருடைய பாதுகாப்பு, மீனோட படகு பிடிப்பு, எல்லை தாண்டுதல் எல்லாம் வந்து கச்சத்தீவை தாண்டிட்டாலே அதை கச்சத்தீவு நியர்பை போயிட்டால வந்து எல்லை தாண்டிடுறாங்க அப்படின்னு சொல்லப்படும். அப்போ நிச்சயமாக அது வலியுறுத்திருப்பார். ஏன்னா புதிய அரசாங்கம் அமைந்து இல்லை, இது வந்து ப்ராக்டிகலி நாட் பாசிபிள் சார். பண்ணலாம் இல்லை, கச்சத்தீவை பற்றி பேசினாலே வந்து சிரிப்பு தான் வருவாங்க. ஏன்னா கச்சத்தீவு வந்து இவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது. கச்சத்தீவு நம்ம தமிழ் இந்தியா தான் இருந்ததுன்னா அங்கேருந்து இன்னொரு 10 மைல் நமக்கு வந்து ஆக்சஸ் கிடைக்கும், அங்கே போய் மீன் பிடிக்கலாம், அங்கே போய் நம்ம ட்ராலர் யூஸ் பண்ணலான்றதுக்காக தான் அந்த கச்சத்தீவு கேட்கறதே. ஆனால் வந்து அதை கொடுக்க முடியாது, அதை ரிட்டர்ன் எடுக்க முடியாது. ஸ்ரீலங்கா கொடுத்தாச்சு, ஏன்னா இந்தியா எவ்வளோ பெரிய நாடு,
இந்தியாவோட எக்கனாமிக் ஜோன் எவ்வளோ பெருசாக இருக்கும், ஸ்ரீலங்காவோட எக்கனாமிக் ஜோன் எவ்வளோ சின்னதாக இருக்கும்ன்ற ஒன்று இருக்குது. ரெண்டாவது, அவங்க ஆர்கானிக் ஃபிஷிங்கில் இருக்கிறாங்க, நம்ம வந்து ரொம்ப மெக்கனைஸ்டு ஃபிஷிங்கில் போய்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம வந்து இப்போ பேசணும் வச்சுக்கோங்களேன், தமிழக மீனவர்கள் அகைன்ஸ்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஹானஸ்ட்லி கச்சத்தீவுன்றது வந்து அங்கே இருந்து 15 கிலோமீட்டர் 10 மைல் எடுத்துக்க முடியுன்ற ஒரு ஆக்சஸ்க்காக தான் கச்சத்தீவு கேட்கப்படுவதே. ஆனால் கச்சத்தீவு மீட்கிறதோ கச்சத்தீவு பற்றி பேசுறதோ வந்து எனக்கு தெரிஞ்சு வேலிட் பாயிண்ட் இல்லை, அதை பற்றி பெருசாக இருக்காது. எனக்கு தெரிஞ்சு புது கவர்மெண்ட் ஃபார்மாக இருக்குது, இந்த டிப்ளமசியை ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக தான் ஸ்ரீலங்கன் இஷ்யூ. அதை தவிர இருக்கக்கூடிய ரெண்டு இஷ்யூ பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ரெண்டுமே டோட்டலி லாப்சைடட், ஒன்று வந்து டோட்டலி அகேன்ஸ்ட் பிஜேபி, இன்னொன்று டோட்டலி அகேன்ஸ்ட் டிஎம்கே. நான் சொல்வேன், ஓகே, இந்த சமக்கிர சிக்ஷா அபியன் ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்கீம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக பிஎம் ஸ்ட்ரீ அப்படின்னு ஒரு ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறது தான் அது ஒரு ஸ்கீம். அது எதுக்காக அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா, எக்ஸ்க்ளூசிவா நியூ எஜுகேஷனல் பாலிசி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இருக்கக்கூடிய நார்ம்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு மாடல் ஸ்கூல்ஸ், அந்த மாடல் ஸ்கூல்ஸ்க்கு பேர் தான் பிஎம் ஸ்ட்ரீ. அந்த ஸ்கூல்ஸை நாங்கள் உருவாக்குறோம் ஒரு ஒரு ஊர்லேயும், அந்த இடத்துல ஸ்கீம்ஸ், இந்த ஸ்கீம் போடுவோம், அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்கும், ஸ்டேட் போர்டோ சென்ட்ரல் போர்டோ இருக்காது, நியூ எஜுகேஷன் பாலிசி போர்டு ஒர்க் ஆகும், அதுக்குள்ள பிள்ளைங்க படிப்பாங்க, அப்போ ரிசல்ட் வரும், டியூ கோர்ஸில் இவாலுவேட் பண்ண முடியும், அதுக்கு நாங்கள் ஃபண்டிங் கொடுக்குறோன்றது தான் அந்த எஸ்எஸ்ஏ ஸ்கீமே. அந்த ஸ்கீமை கொண்டு வந்து இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சருக்கு சம்பளம்லாம் கொடுக்க முடியாது, அது பிஎம் ஸ்ட்ரீன்ற ஸ்கீமுக்கான கொடுக்கப்படுற ஃபண்ட். அது நம்ம பிஎம் ஸ்ட்ரீ எடுத்துக்கல, ஏன்னா நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசியை ரேட்டிஃபை பண்ணல. ஒரே நிமிஷம், இன்னொரு அழைப்பாளர் வந்திருக்கிறார். நம்முடைய இன்றைய விவாதத்தில் பங்கேற்பதற்காக தூத்துக்குடி செல்வம் பிஜேபி சார்ந்த வழக்கறிஞரவர்கள் வந்திருக்கிறார், வரவேற்கிறோம். மாலை வணக்கம் சார். மாலை வணக்கம். வணக்கம். நல்லா வணக்கம். ஓகே, தொடர்ந்து சொல்லு. ஸோ அந்த பிஎம் ஸ்ட்ரீன்ற ஸ்கீம், வணக்கம், ஒரு நிமிஷம், ஒரு நீங்கள் பேசுங்க. அந்த பிஎம் ஸ்ட்ரீன்ற ஸ்கீமுக்காக கொடுக்கறது தான் இந்த எஸ்எஸ்ஏ அமௌண்ட். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண முடியாது, நம்ம ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக அதை கேட்குறோன்னு சொல்றது அப்சர்ட். ஓகே, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மெட்ரோ, இந்த மெட்ரோ ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பிஜேபி பக்கம் ஃபுல்லாக தப்பு. ஏன்னா 2019 சொன்ன மாதிரி அமித்ஷா வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஆரம்பிச்சு வச்சிருக்காரு, 2021 பட்ஜெட்ல இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ரெண்டு நேரத்திலையும் ஆண்டுகிட்டு இருந்தது யாரு? பிஜேபி அலையன்ஸ்ல இருந்த ஏடிஎம்கே. அப்போ அவங்க ஏடிஎம்கேக்கு ஃபண்டு கொடுக்கறதுக்காகவும் அடுத்து வரக்கூடிய 2021 எலெக்ஷன்ஸை வந்து ஏதாவது ஃபேவரபுளாக நடக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்புலையும் அதை பண்ணியிருந்திருக்கலாம். ஒன்ஸ் கவர்மெண்ட் மாறினோடனே இது எப்படி தான் இந்த மாதிரி வந்து ஆர்பிட்டரில் வந்து அவங்க ஒரு ஸ்கீமை ஹோல்ட் பண்ண முடியும், வித்தல் பண்ண முடியும்னு தெரியல. ஸோ அதுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டிங் ஹோல்டு இருக்கிறது பிஜேபி கண்டிப்பாக தப்பு, அதை கொடுக்கணும். இந்த பிஎம் ஸ்ட்ரீஸ் ஸ்கீமுக்கு வாங்கி ஃபண்டை வாங்கி நாங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகிறோம், டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்க போகிறோம்னு சொல்கிறது வந்து டோட்டலி இரலவெண்ட். இது ஒரு இரலவன்சி, இது ஒரு இரலவன்சி. இந்த கச்சத்தீவுன்றது இன்னொரு இரலவன்சி. கச்சத்தீவுக்கு அவர் போயிருக்கிறது வந்து இந்த டிப்ளமசி இஷ்யூவா தான் இருக்கும். மேம்போக்கா நியூஸ்ல காமிக்கிறதும் மக்களுக்கு சொல்றதும் உண்மையே இல்லை. சரி, ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்டாலின் முன்னெடுத்துட்டு போயிட்டு பிரதமர் ஒன் ஆன் ஒன் பேசினது வந்து கண்டிப்பா வெல்கம். ஓகே, நம்ம தொடர்ந்து பேச, நீங்க ரெண்டு விஷயத்தை நீங்க சொல்லிருக்கீங்க, அதை நம்ம கண்டிப்பா நம்ம டிபேட்ல பேச போறோம். திரு குங்ஃபு விஜயன், உங்கள்ட்ட வைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்களுடைய இன்றைய சந்திப்பு தமிழகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து மோடி கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நீங்க ஒரு கூட்டணி கட்சியா எப்படி பார்க்குறீங்க பிரதமருடைய சந்திப்பை? உண்மைதான் அது. எப்படின்னா இப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போது டிஎம்கேக்கு எதிராக இருக்க கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்டிஎம் ஏன் வந்து சிஎம் இதை வந்து இப்போ செஞ்சார் அப்படின்னு. அதில் என்ன தவறு இருக்கு? இல்லை, அது மொதல் போகாத தவறு இல்லை. அது இல்லையே காமிக்கிறாங்க, இல்லையே போகாதுன்னு. அவர் வந்துட்டு அவருடைய சப்ஆர்டினேட் ரெப்ரஸன்டேட்டிவ் அமுச்சு விட்டார்ல, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போனார் இல்லையா? இல்லை, யாரும் போகலை. இங்கிருந்து இல்ல, அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு திமுக வந்து புறக்கணிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆமா, அதுக்கடுத்து கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா புறக்கணிக்கிறேன்னு சொன்னாங்க, முதலமைச்சரும் புறக்கணிக்கிறேன்னு சொன்னாங்க, கேரளாவும் புறக்கணிக்கிறேன்னு. ஆமா, இந்தியா பிளாக்ல உள்ள லீடர்ஸ் எல்லாருமே அது புறக்கணிச்சாங்க. அது மம்தா பானர்ஜி மட்டும் அவங்க போயிட்டு சும்மா அட்டன் பண்ணிட்டு அவங்க எதுவும் சஜஷன் கொடுக்காம வெளியே வந்துட்டாங்க. கரெக்டா சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நிதி ஆயோக்கு ஏன் போனோம்? ஏன்னா நீங்க வந்துட்டு அண்ணன் சொன்ன மாதிரி 4 வருஷம் 5 வருஷமா நீங்க கேட்ட நிதியை கொடுக்கறதே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து மெயின் வந்துட்டு மெட்ரோ திட்டம். இப்போ மெட்ரோ திட்டம் வந்துட்டு கையெழுத்தானது யாரு? 2021-22 வந்துட்டு அது கையெழுத்து போட்டது நீங்க தான். அப்போ வந்து யூனியன் மினிஸ்டர் நம்ம வந்து நிர்மலா சீதாராமன் தான் அதுக்கு கையெழுத்து போடுறாங்க. கையெழுத்து போட்டது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறமா அது போது பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டுன்னு சொன்னிருக்கு, அதோட ஒப்புதலும் கொடுத்தாச்சு. ஏன்னா வந்து அது 2001 ஒப்புதல் கொடுத்துடுறாங்க, அந்த ஆண்டுல கொடுத்துறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இது வரைக்கும் நீங்க கொடுக்கல, இது வரைக்கும் நீங்க வந்து எந்த நிதியும் கொடுக்கல. அதனால வந்து அது வந்து ஒரு ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல, இப்ப அது பாத்தீங்கன்னு வச்சுங்க 18,000 கோடி இதை செலவு வேற பண்ணிருக்கிறாங்க. யாரு செலவு பண்ணிருக்கு? தமிழ்நாடு அரசு செலவு பண்ணிருக்கு.
அதில் வந்து இதில் வர வந்து கடலில் வர போயிட்டோம். அது 63,000 கோடி உடைய ஒரு பட்ஜெட்டு. இப்போ வந்து இவ்வளோ கடலில் போயிட்டோம். ஆக்சுவலி அதில் என்னன்னா 50-50, அதுக்கப்புறம் நீ 60-40 கொடுங்க, அட்லீஸ்ட் 50-50 முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு கொடுத்த மாதிரி அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு என்ன கொடுத்தீங்கன்னா 50-50 அதையாவது நீங்கள் கொடுங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இன்னும் பண்ணால் 34,000 கோடி எங்களுக்கு அதிகமாக இன்னும் கடன் ஆகிடும், ஏற்கனவே வந்துட்டு 18,000 கோடி கடன் ஆகிடுச்சு, இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் அவர் போயிருக்காரு. அதுவும் நார்மலாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு உணர்வு இந்த கல்வி திட்டத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறது, சமகிர சிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு 44,00,000 பேர் வந்துட்டு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 2,00,000 மேலே வந்து ஆசிரியர்கள் இருக்காங்க, அதில் அப்புறம் 30,000 மேலே ஸ்டாஃப்ஸுக்கு இருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த ஆசிரியருக்கு ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும், 44,00,000 இதுடைய ஸ்டூடெண்ட்டுடைய கெதி என்ன ஆகுறது, இதெல்லாம் அவங்க ஃபண்டு கொடுக்காதனால நிறுத்தி வச்சு. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி, நீங்க வந்து பிரியம்ஸ்ரீ, பிஎம்ஸ்ரீயை வந்து அடாப்ட் பண்ணுங்க, அதுதான் பிரச்சனை. பிரியம்ஸ்ரீ மாயாவதி அவங்க வந்து மன்னிக்கிற மம்தா பானர்ஜி அவங்க என்ன சொன்னாங்க, அந்த பிஎம்ஸ்ரீன்றதை நாங்கள் வந்து ஏத்துக்க முடியாது, அந்த பெயர் மாற்றம் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே நாங்கள் மாற்றம் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து டிஎம்கே வந்து கோரிக்கை வைக்கலாம்ல? ஏன் கோரிக்கை எப்படி சார் வைக்க முடியும்? அது உண்மையா சொன்னா அதோட சூத்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏத்துக்கிட்டீங்களா? இல்ல இல்ல, பிஎம்ஸ்ரீயே தமிழ்நாட்டில் நீட் ஏத்துக்கிட்டீங்க, மருத்துவ சீட்டு நீட்டு போய் தானே போய் தானோ, அந்த சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. ஆனா அதுக்கு யாரும் ஏத்துக்கல, இல்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது யாருமே ஏத்துக்கல. அது சுப்ரீம் கோர்ட் சொல்றதுன்னா அது நடைமுறையில இருக்குது, ஆனா ஏத்துக்கல. அதுக்கான எவ்வளவு வந்துட்டு போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அந்த நீட்டுக்கு வாங்கி கொடுத்தது சுப்ரீம் கோர்ட்ல போய் வந்து மரியாதைக்குரிய நளினி சிதம்பரம் அவர்கள் தான் வாங்கி கொடுத்தாங்க. இனி எந்த கோர்ட்டு போனாலும் அது வந்து இனிமேல் செல்லுபடி ஆகாது, நீட் எழுதிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் அவங்க ஒரு அட்வொகேட்டா அவங்களோட ப்ரொஃபஷனல் ஜாபை செஞ்சிருக்காங்க, புரியுதுங்களா? அதுக்கு கட்சிக்கு வந்துட்டு அவர் அப்பாற்பட்டது, அது அட்வொகேட்டா போயிட்டு அவங்க தன்னுடைய வாதத்தினால அதை வாங்கி கொடுத்து அதை எடுத்துட்டு வந்து நம்ம அரசியல் ஆக்க வேண்டாம், அது வேற இது வேற. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு அது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான் அந்த பிரியம்ஸ்ரீயை நீ கொண்டு வந்தாதான் நான் உனக்கு உனக்கு என்ன சொல்றது சமகர சிக்ஷால வந்துட்டு உனக்கு ஃபண்டு கொடுப்பேன்னு சொல்றாங்க. அந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கல. அவங்களுக்கு ஏம் என்னன்னா பிரியம்ஸ்ரீ கிடையாது. அந்த பிரியம்ஸ்ரீ வரும்போது அதோட அடாப்டேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 திணிக்கணும். அதுதான் உங்களுக்கு அந்த பாலிசியை திணிக்கிறது பிடிக்கலையா, இல்ல திமுக சொல்ற மாதிரி ஹிந்திய திணிக்கிறது பிடிக்கலையா? அதான் மூணு லாங்குவேஜ் வேணான்றோம். ஏன் வேணான்றீங்க சார்? வேண்டாம், இந்தி வேண்டாம் சார், தமிழகத்துல இந்தி வேண்டாம். எங்களுக்கு ஒரு முதல்ல இருந்தே நாங்க ரெண்டு மொழியை தான் அடாப்ட் பண்ணி, அதுதான் ஐயா தமிழ் தாசன் ஐயாட்ட நான் கேட்டேன், மாநில பாடத்திட்டத்தில் மாநில அரசாங்கங்கள் நம்ம தமிழக அரசு நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, அங்கே ஹிந்தி வந்து சப்ஜெக்டாக இருக்கு, அங்கே வைக்கக்கூடாதுன்னு ஒரு சுற்றறிக்கை கொடுக்க வேண்டியதானே? அங்கே அங்கே மட்டும் அனுமதியை கொடுத்துறீங்க, அரசு பள்ளியிலையும் அரசு எய்டட் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் ஹிந்தி வேண்டான்னு வேண்டாம் திணிக்காதீங்க, அப்படி எந்த அளவுக்கு நியாயம்? ஒரு கண்ணில் வேணா ஒரு கண்ணில் சொன்ன விஷயம் என்னன்னா, இருங்கண்ணா நானே சொல்றேன், நீங்க சொல்ற சிபிஎஸ்சி ஐபிஎஸ் நானே சொல்லிடுறேன். மாநில பாடத்தை மெட்ரிகுலேஷன் அண்ணன் கரெக்டா அற்புமா ஒரு பதில முதல் கரெக்டா சொன்னாரு, நாங்க இந்தியை ஏத்துக்காமல நீங்க திணிக்காதீங்கன்னு தான் சொல்றோம். எங்க திணிக்கிறாங்க? சப்ஜெக்ட் ஆப்ஷனல் லாங்குவேஜ் தான். ஆப்ஷன் கிடையாது. இப்போ நான் இப்போ ஃபண்டே நிறுத்தி வச்சிருக்கீங்க, சரி அது சொல்லுங்க, ஆப்ஷனல் நீங்க சொல்லிட்டீங்க, சரி இப்போ வந்து கல்விக்கு அந்த சமகர சிக்ஷாக்கு கொடுக்க வேண்டிய அந்த தொகையை ஏன் நிறுத்தி வச்சீங்க? தேசிய கல்விக் கொள்கைக்கு உடன்படுறேன் கையெழுத்து. ஆமாங்க, இப்போ வந்துட்டீங்கல்ல அந்த கொள்கைக்கு நாங்க உடன்பட்டா அதே மாதிரிதான். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க, இந்த மெட்ரோ திட்டத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, நாங்க சொல்லவே இல்ல 50% or 60% நாங்க குடுக்கறோம்னு சொல்லவே இல்ல, அது ஸ்டேட்டே முன்வந்து நடத்துறாங்க, அதனால எவ்ரி பர்டன் சுட் பி டேக்கன் டு தி ஸ்டேட் ஒன்லின்னு சொல்லிட்டு பகிரங்கமா சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா, வேணுக்குன்னே மத்திய அரசு பிஜேபி அரசு தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட வாங்காத அந்த கோபத்துல இங்க வர முடியாதுன்ற கோபத்துல தமிழர்களை வஞ்சிக்க வேண்டும் என்ற கோபத்துல இதை வேணும்னே செய்யிருக்கான். அதே மாதிரி பல நாளாக போராட்டம் நடத்தினாக்க மீனவர்களுக்கு அதுக்கு ஒரு நிரந்தர மீனவர்கள் இரண்டாவது முடிச்சிடறேன் சார். அதனால வேற இன்னைக்கு ஒரு வழியெல்லாம் பல தடவை லெட்டர் எழுதியிருக்காரு, பல பேர் அமைச்சு பேச வச்சிருக்காரு, வேற வழியே இல்லாம இன்றைக்கு வந்துட்டு நேற்று வந்துட்டு நம்மளுடைய சிஎம் வந்துட்டு தளபதி மு க ஸ்டாலின், சரி அதுல என்ன சார் தப்பு இருக்கு? அதான் சொல்றேன், அப்ப நீங்க சிஎம் போலனாலும் தப்புன்றீங்க, அவர் இங்கே உட்கார்ந்துருக்காரு சொல்றீங்க, போய் போயிட்டு பிரதமரை பார்த்தாலும் தப்பு, அப்ப என்னதான் சொல்ல வரீங்க நீங்க?
தமிழகத்துக்கு எதுவும் நல்லதே செய்ய மாட்டாவா? போக வேண்டிய நேரத்துல போகலன்னா தான விமர்சனங்கள் வருது. அப்ப நாம போலங்க, ஏன் போலன்னா உங்க மேல உடன்பாடு கிடையாது. இப்ப உடன்பாடு வந்துருச்சா? இல்ல, இது ஒரு இப்படி கூட சொல்லலாம். நான் கண்டிப்பா காங்கிரஸ் காரர் அதை சொல்வேன். வார்னிங்கா கூட எடுத்துங்க நீங்க. ஓகே சரி ரைட் ஓகே நம்ம பேசலாம். இனிமொழியாக இருக்கக்கூடிய திரு தூத்துக்குடி செல்வம், இப்போ நம்ம மூவரும் பேசியதை கேட்டிருப்பீங்க, உங்களுடைய கருத்து இன்றைக்கு முதல்வர் பிரதமருடைய சந்திப்பை எப்படி பார்க்கறீங்க? ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் மரியாதை கிரியானந்த் அருள் கௌரியல் அவர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய சக பங்கேற்பாளர்கள், அதில் குறிப்பாக நண்பர் தமிழ்தாசன் அவர்கள் வந்து ஒரு விருது பெற்றிருக்காரு. அதாவது பேராசிரியர் விருதுன்னு நினைக்காத ஒரு முக்கியமான விருது பெற்றிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாவேந்தர் விருது. அதனால அதுக்கு தகுதியானவருக்கு தகுதியான விருது கொடுக்கப்பட்டிருப்பது அது வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. முதல்ல நண்பர் கொங்கு விஜயன் அவர்கள் வந்து என்னமோ பெரிய இந்திய தெரிக்கோ அதை தெரிக்கோ இது தெரிக்கோன்னு சொன்னார். ஒரு பிரதமரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சந்தித்ததை நாம் முதல்ல நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசிற்கும் ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் சந்தித்திருக்கிறார். முதலமைச்சருடைய சந்திப்பிற்கு பிறகு முதலமைச்சர் அவர்கள், நான் முதலமைச்சராக பார்த்தேன், அவரை முதலமைச்சராக பிரதமரை சந்தித்தேன் என்று நாகரிகமாக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுல கூட நண்பர் குப்பு விஜயன் அவர்கள் கூட சொன்னாங்க, பி எம் ஸ்ரீ, அதாவது பிரியம் ஸ்ரீன்னாரு, அது கிடையாது, பி எம் ஸ்ரீ தான். பி எம் ஸ்ரீ அந்த இதுல வந்து தமிழ்நாடு அரசு முதலில் அந்த திட்டத்தை ஒப்புக்கொண்டு கடிதம் எழுதி பிறகு அது பல்வேறு காரணங்களால் அவர்கள் மாறுபட்டிருக்காங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்க நாம அதுக்கு இதுக்கு முடிச்சு போட வேண்டாம். இன்னொன்று கேட்டீங்கன்னா, ஏதோ இந்தியை நாங்கள் மத்திய அரசாங்கம் திணிப்பதை போல நண்பர் குங்பு விஜயன் ரொம்ப ஆத்திரத்தோடு பேசுறாங்க. அதுல வந்து முரண்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திய எல்லா நிலையிலும் இன்னும் சொல்ல போனாங்கன்னா ரயில்வே துறையில இந்தியை கட்டாயப்படுத்தியது எதுனா காங்கிரஸ் கட்சி. தபால் துறையில வந்து தபால் தந்தி துறையில வந்து கட்டாயப்படுத்தியது காங்கிரஸ் கட்சி. ஒரு செய்தியை நான் நண்பர் குங்கு விஜயனுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். தமிழில் அஞ்சல் அட்டை வர வேண்டும் என்று மிகவும் கடுமையாக போராடி பெற்று தந்தவர் ஐயா குமரி அனந்தன் அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் குமரி அனந்தன் அவர்கள். அதெல்லாம் மறந்துடாதீங்க. அதனால நீங்க சும்மா போற போக்குல உங்க வாட்டுக்கு இந்திய இந்திய இந்தியன்னு சொல்லாதீங்க. இந்தியை வந்து விருப்ப பாடமாக கற்பதை யாரும் தடுக்கவில்லை. இல்ல நீங்க திணிக்கிறீங்கன்றாங்க, நீங்க திணிக்கிறீங்க. அதான் சொல்றேன், அவருக்கு வந்து அரசியலில் ஏதாவது பிஜேபி கட்டாயமாக எதிர்த்து பேசணுங்கிற கொள்கையோட பேசுறாரு தவிர உண்மையை பேசல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு நம்முடைய நெறியாளருக்கு தெரியும், அந்த தமிழ்தாசனை ஒத்துக்கொள்வார் என்று நம்புகிறேன். அதாவது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் நடத்தக்கூடிய பள்ளிகளில் மத்திய சிபிஎஸ்இ மத்திய கல்வி திட்டத்துல நடத்தக்கூடிய பள்ளிகள்ல மூன்றாவது மொழியாக இந்தி இருக்கு. நாங்க அது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அது வந்து மத்திய அரசு பாடத்திட்டத்துல வருது, அது நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா தேசிய கல்விக்குள்ள மாநில பாடத்திட்டத்துல கை வைக்காதீங்கன்றாங்க. இல்ல, நான் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நாம என்றைக்கு வந்து மும்மொழி கொள்கை வந்து, அதாவது பேரறிஞர் அண்ணா காலத்திற்கு பிறகு மும்மொழி கொள்கை விரும்பாத மாநிலங்களில் இருமொழி கொள்கை இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் மூன்றாவது மொழியாக அவர் விரும்புகிற பாடத்தை எடுத்துக்கலாங்கிறது தான். அது இந்தியாக இருந்தால் என்ன தவறு? நான் என்ன சொல்றேன்னா, நண்பர் தமிழ்தாசன் அவர்கள் மூலமாகவே நான் கேட்க விரும்புறேன், திமுகவை சார்ந்த முன்னணி தலைவர்கள் முன்னணி பிரமுகர்கள் எல்லாம் நடத்தக்கூடிய மத்திய அரசு பாடத்திட்டத்தின் சிபிஎஸ்இ சிலபஸ்ல நடத்தக்கூடிய சென்ட்ரல் போர்டு ஸ்கூல்ல மூன்றாவது மொழியாக இந்தியை வைத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதனால இந்திக்கு எதிராக நம் மத்திய அரசாங்கத்தை சித்தரிக்கிற மனப்போக்கு வேண்டாம். நாங்க இந்திய திணிக்கல, ஆனால் இந்தி பிரச்சார சபாவை நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க இந்தி பிரச்சார சபாக்கள் நிறைய இருக்கு. இந்தி பிரச்சார சபாக்கள்ல பாத்தீங்கன்னா, நாங்க இன்னும் கூட நம்ம வந்து ரொம்ப வெளிப்படையாக சொல்ல விரும்புறீங்க, இன்னைக்கு வந்து எட்டாவது படிக்கிற பிள்ளைகள் வந்து எட்டு பாடங்கள்ல ஆறு பாடம் பாஸ் பண்ணிட்டாங்க இந்தியில. அதனால எதுக்காக சொல்றேன்னா, இந்த தேவையை மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். இனியும் நாம்
மும்மொழி கொள்கை என்கிற பெயர்ல அல்லது இந்திக்கு எதிர்ப்பான மனநிலையோடு நீங்க பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஏன்னா சரி ரைட் ஓகே ஓகே இது நம்ம நிறைய பேசிட்டோம். ஆனா அந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நீங்க வெறும் 3273 கோடி தான் கொடுத்துருக்கீங்க. ஆனா 50-50 அடிப்படையில 63,246 கோடி இதனுடைய ப்ராஜெக்ட். இதில் நீங்கள் வந்து 50% ஆச்சும் கொடுக்க வேண்டாமான்ற ஒரு மன அழுத்தம் வந்து இங்கே எங்களுக்கு இருக்குது. அதிக அளவில் தமிழகம் கடன் சுமையில் இருக்குது, மேலும் மேலும் கடன் சுமையில் மாட்டிக்கிற முடியாது என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கி தமிழக முதல்வர் கோரிக்கை கொடுத்துருக்கிறார். இதுக்கு மத்திய அரசு செவி சாய்க்குமா? நிச்சயமா. நான் என்ன சொல்றேன்னா, மத்திய அரசுக்கு தமிழ்நாடும் வந்து தமிழ்நாட்டையும் உள்ளடக்கிய, நாம் ஏற்கனவே பல விவாதங்களில் பேசியிருக்கோம், தமிழ்நாட்டை உள்ளடக்கிய 140 கோடி மக்களை உள்ளடக்கி, தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களையும் சேர்த்து தான் இந்தியாவினுடைய மக்கள் தொகை 140 கோடி. அதே போல இந்தியா தமிழ்நாடு வந்து 28 மாநிலங்களில் தமிழ்நாடு ஒரு மாநிலம். தமிழ்நாடு வந்து எங்களுக்கு வந்து அந்நியம் இல்லை, தமிழ்நாடு எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. இன்னும் கூட ஒரு செய்தி, கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 18வது நாடாளுமன்ற தேர்தலில் 82 லட்சம் மக்கள் தமிழகத்தில் பிஜேபியை, மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை, தமிழகத்தினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களை அங்கீகரித்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா தாமரையை அங்கீகரித்திருக்கிறார்கள். ஆக நாங்க 2026 ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். சென்னை செஞ்சார்ஜ் கோட்டையை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிப்போம்? ஆக தமிழ்நாடு எங்கள் மாநிலம், எங்கள் சகோதர பூமி, எங்கள் தலைமையில் இருக்கிற 28 மாநிலங்களில் ஒரு மாநிலம் தமிழ்நாடு. ஆக தமிழ்நாட்டை நாங்கள் எந்த வகையில் நிராகரிக்கிறோம்? அப்படி நீங்க சொல்றீங்க, ஆனா நடக்க மாட்டேங்குதே. அந்த பால் வந்து பிரதமர் கையில இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இந்த சந்திப்பை பயனுள்ளதாக மாற்ற வேண்டியது பிரதமருடைய கடமைன்னு சொல்லியிருக்கிறாரு தமிழக முதல்வர். இல்ல, திருமணம் நடந்த உடனேயே குழந்தை பேருக்கு முதலமைச்சரும் பிரதமரும் சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் என்கிற அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பு இன்னும் மத்திய அரசாங்கத்திடம் இருந்து வரல, தமிழ்நாடு அரசுல இருந்து வரல. இல்ல, தமிழக அரசு சார்பா வந்து முதல்வர் பேட்டி கொடுத்துட்டாரு, இந்த விஷயங்களுக்கு எல்லாம் நான் சந்திச்சேன் அப்படின்னு பேட்டி சொல்லி கோரிக்கை வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோரிக்கைகள் ஏற்கப்படலை முதலமைச்சர் எந்த இடத்துலயும் சொல்லல. அவர்கள் மிக சரியான நேரத்தில் பிரதமரை சந்தித்திருக்கிறார்கள். நான் இன்னும் ஒரு செய்தியை, நெறியாளர் மூத்த நெறியாளர் ஊடக நெறியாளர் சொல்கிறேன், வெகு விரைவில் இன்னும் அதிகபட்சம் ஒரு வார காலத்திற்குள்ளாக தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய அளவிலான பரபரப்பான, சிலர் விரும்புகிற சிலர் விரும்பாத பல நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கும். அதுக்கு பிரதமர் அவர்களும் அவர்களை சந்தித்த நேரம் சரியான நேரம் என்பது என்னுடைய கருத்து. என்ன, திமுகவும் பிஜேபியும் கூட்டணி போப்போன்னு சொல்ல போறீங்களா? இல்ல இல்ல, பாத்தீங்களா, உடனே அதுக்கு நண்பர் குங்பு விஜயன் வந்து ரொம்ப ஆத்திரப்பட்டு போறாரு. அதனால வந்து இல்ல, குங்பு விஜயன் வந்து இப்ப ஆத்திரப்பட்டா 2026 தொடங்கின பிறகு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப ஆத்திரப்பட வேண்டிய காலங்கள்லாம் இருக்கு. அதனால ரொம்ப வரக்கூடிய காலங்களில் அவன் தொடர்ந்து விவாதிக்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் ஏற்படும். சரி ரைட் ஓகே. திரு தமிழ்தாஸ், அதாவது இந்த சந்திப்பு ரொம்ப இணக்கமா இருந்துச்சு, அதனால கண்டிப்பா வந்து நல்லதே நடக்கும், மாற்று சிந்தனையோடு இருக்க வேண்டாம்னு சொல்றாங்க. இதே நேரத்தில் வந்து தமிழக முதலமைச்சர் இரவு நேரத்தில் இங்கே கன்னியாகுமரி தூத்துக்குடியில் மிகப்பெரிய மழை பெய்து கொண்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு நிதி கொடுக்கணும், அதாவது சென்னையில் ஏற்பட்ட பாதிப்புக்கு நிதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போய் சந்திச்சுட்டு வந்தாங்க. இப்பயும் சந்திச்சுட்டு வந்தாங்க, ஆனால் அந்த சந்திப்பில் வந்து ஒன்றும் வரலை, அமௌண்ட் ரிலீஸ் ஆகலை. ஸோ இப்போனாச்சும் ரிலீஸ் ஆகும் நம்பிக்கையோடு இருங்கன்னு சொல்லி பிஜேபியிலேருந்து வரவர் சொல்கிறார், அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? நண்பர் செல்வம், அவருடைய அவர் தமிழர் அல்லவா, என்னதான் அவர் வந்து கட்சி வந்து பிஜேபியாக இருந்தாலும் மாறுபட்ட கொள்கை கொண்டவராக இருந்தாலும் அவருடைய நோக்கம் வந்து செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, செய்வோம்னு சொல்லுவாங்களே அதை போல் அவர் சொல்லியிருக்கிறார். அதை உண்மையிலே செய்தால் நம்ம வரவேற்போம். அதே நேரத்தில் நம்ம வச்சிருக்கிற கோரிக்கை நீண்ட கால கோரிக்கை. இந்த அவர் பிரதமராக பொறுப்பேற்று அதை இதுவரை இருந்து கொண்டு இருக்கிற நாளில் அவரே வந்து நீங்கள் சொல்கிறீங்க அந்த கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளலை, திமுக கலந்து கொள்ளாதனால தான் இது அப்படின்னாக்க, பஞ்சாப் கலந்து கொள்ளலை,
புறக்கணிச்சிருக்கு, கேரளா கலந்து கொள்ள புறக்கணிச்சிருக்கு, கர்நாடகா கலந்து கொள்ளலை, டெல்லி ஆமாம் டெல்லி உட்பட கலந்து கொள்ள கலந்து கொண்ட மம்தா பானர்ஜியும் வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. நாம் கேட்பது கலந்து கொண்டால் கொடுப்பார்கள் என்று சொன்னால் ஒரிசாவுக்கு ஏன் கொடுக்கல? அவர் கேட்டார்ல ஏற்கனவே, கலந்து கொண்டால் கொடுப்பார்கள் என்று சொன்னால் ஏற்கனவே வந்து கர்நாடகா கலந்துக்கிட்டு இருந்துச்சுல, அது ஏன் கொடுக்கல? அவர் கேட்கிறாருல, அவர் சித்தரமையா கேட்கிறாருல. நாம் இதைத்தான் நாம் கேட்குறோம். நாங்கள் தொடர்ந்து வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற நிதி அப்போ பிஜேபிக்கு அனுசரையோடு இருந்தால் ஒதுக்குறாங்கன்றீங்களா? அப்படின்னா நான் அவனு கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி எப்படி இருந்தார்? நெருக்கமாக இருந்தார். அவர் காலத்தில் வந்து புயல் வெள்ளம் ஏற்பட்டுச்சு, அந்த நிதியை கொடுத்துட்டாங்களா? இல்லை, அவருமே குற்றச்சாட்டு. அந்த நிதியை கொடுத்துட்டாங்களா? அந்த நிதி பற்றி நாங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம், இன்னும் கொடுக்கல. இயற்கை இடர்பாடு ஏற்பட்டது, சீற்றங்கள் ஏற்பட்டது, வறட்சி ஏற்பட்டது, இந்த நிதியெல்லாம் கொடுக்கல. இல்லை, அப்போ தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுதில்ல, மராட்டியத்துக்கு கொடுக்குறீங்க, அங்கே சிவசேனாவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி, குஜராத்துக்கு கொடுக்குறீங்க, குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த இதே மோடி அவர்கள் பல கூட்டங்கள் கலந்து கொள்ளவில்லை என்று அன்றைக்கே இந்திரா காங்கிரஸ் சேர்ந்தவர்கள் கண்டனம் தெரிவித்தார்கள். ஆனாலும் அன்றைக்கு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலே நிதி ஒதுக்கப்பட்டது, நிதி ஒதுக்கப்பட்டது கூட எங்களுக்கு சரியாக ஒதுக்கப்பட்டதா என்ன சொல்வது, உண்மையிலேயே அவர் வந்து ஒதுக்கிய நிதிகள்லாம் பட்டியல் போடப்பட்டது. ஆனால் இப்படி சொல்லுகிற மோடி அரசு திமுக கலந்து கொள்ளவில்லை, அதனால தான் நாங்கள் நிதி தரவில்லை என்று சொன்னால், கலந்து கொண்ட கூட்டங்களுக்கு என்ன செஞ்சீங்க? இந்த 14 15 16 வருஷம் ஆச்சு, இப்போ 14 அப்ப அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருங்க. சரியா சார், அப்படியே மாற்று மனப்பான்மையோட இருக்கு. இல்ல கொள்கை 1000 பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு கொள்கை தோற்றது. இது வந்து திமுக பிஜேபி கூட்டணி வச்சிருந்தீங்க, கேளுங்க, ரைட்மேன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லி வாஜ்பாய்க்காக கூட்டணி பண்ணீங்க. யார் தவறுனா அன்னைக்கு வந்து டிபெண்ட் பண்ணீங்கல்ல, சேது சமுத்திர திட்டத்துல வந்து நீங்க வந்து கை வைக்க கூடாது, அது ராமர் கோயில் பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் வந்து டிமாண்ட் பண்ணார்ல. அந்த மாதிரி டிமாண்ட் பண்ண வேண்டியது, குறைந்தபட்ச திட்டம், பாபர் மசூதி பிரச்சனை பற்றி பேசக்கூடாது. ஆமாம், அதாவது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை தெரிவிக்கக்கூடாது. ரத யாத்திரை என்ற பெயராலே மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான பேர் செத்து போயிருக்காங்க. பல மாநிலங்கள், 4 மாநிலங்கள் கலைக்கப்பட்டன அந்த நேரத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பால். அதே போல பல்வேறு இதெல்லாம் அதில் இருந்துச்சு. பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசாதீங்க, காஷ்மீர் பிரச்சனையை பற்றி பேசாதீங்க. இந்த குறைந்தபட்ச திட்டத்தின் கீழ் தான் அவருக்கு ஆதரவு. அவர் வந்து வாஜ்பாய் அவர்களை கேட்டுக்கொண்டதுக்கு பிறகு நாம் அந்த திட்டத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளல, அதாவது அந்த திட்டத்தை வந்து பிறகு ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஆனால் கலைஞர் அவர்கள் கேட்டுக்கொண்டதன்படி அந்த அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் ஆதரவு கொடுத்த முன்னாலே ஒரு ஓட்டு வித்தியாசத்திலே அவருடைய ஆட்சி கவிழ்ந்தது. ஆனால் வாஜ்பாய் அரசு அன்றைக்கு வாஜ்பாய் அவர்கள் முன்னணி தலைவர்களாக இருந்தவர்கள்லாம் வந்து கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் திமுக உடன்பாடு ஏற்பட்டு அதன் அடிப்படையிலே கூட்டணி அமைச்சரவை அமைக்கப்பட்டு பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்தோம். திட்டங்கள் கொண்டு வந்ததுக்கு பிறகு கூட சில நெருடல்கள் இருந்தன, அதனால தான் அந்த கூட்டணி இருந்து நம்ம விலகினோம். முரசொலி மாறனே உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது இங்கே இருக்கும்போது அமெரிக்காவில் வந்து அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நேரத்தில் கூட இங்கிருந்து துணை பிரதமராக சென்ற அத்வானி கூட பார்க்கல. இப்படிலாம் சில இது இருக்கு, அந்த கருத்துக்கெல்லாம் அப்புறம் போவோம். எல்லாமே நிறைவேற்றுகிறாரா இல்லையா என்பதுங்கிறது வேற. ஒரே ஒரு குறுக்கீடு, கொள்கை முழுக்க ஒரு நிமிஷம் தமிழ்தான் ஒரு நிமிஷம் ஐயா, முரசொலி மாறன மத்திய அமைச்சராகவே ஒரு வருட காலம் யாரு மத்திய அமைச்சராக சிகிச்சையில் இருந்தார். அதை நீங்க தயவு செய்து நீங்க மறந்துடாதீங்க. அத நீங்க இந்த கருத்து முரசொலி மாறனுக்கு மட்டும் பொருந்தாது, ஏற்கனவே அதுக்கு ஒரு பட்டியல் இருக்கு எந்தெந்த அமைச்சர்கள். நம்ம இவர் நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள், தேவர் ஐயா உடம்பு சரியில்லாம இருந்தாரு, அவர் ரெண்டுல வெற்றி பெற்றாரு, எம்பியும் செய்தாரு, எம்எல்ஏயும் செய்தாரு. பொறுப்பை ஏற்ற பிறகு அவர் போய் கலந்து கொள்ளல, பதவி போகும்னு சொன்ன உடனே நேரு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாரு. தீர்மானம் பிரதமர் அந்த தீர்மானம் கொண்டு வந்து அவருடைய அவருடைய சேவையை அவருடைய தொண்டை நாட்டுக்காக பாடுபட்ட அந்த விடுதலை போராட்டத்தினுடைய வீரர் என்று கொண்டு வந்து இல்ல இல்ல இருங்க கொண்டு வந்து அவருக்கு தீர்மானம் கொண்டு வந்து அது ஒப்புதல் கொடுத்து நீட்டிக்க அவர் பதவி ரத்து ஆகக்கூடாது என்று சொல்லி டிஸ்குவாலிஃபிகேஷன் என்பதை மறுத்து நேரு தீர்மானத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்டது. அதே போல மாறனுடைய உடல்நிலை கருதியும் இருக்கு, சில அதுக்கு முன்னோட்டமா சில இதெல்லாம் பட்டியல் இருக்கு, அவருக்காக மட்டும் செஞ்சிட முடியாது. அதுக்கு விதி இருக்கு, அந்த விதி வச்சுதான் செய்ய முடியும், தனியா செய்ய முடியாது. அடுத்து இன்னொன்னு இவரு சொன்னாரு, சேது சமுத்திர திட்டம் சொன்னாரு, கச்சத்தீவு சொன்னார்,
கொண்டு வந்துமா இல்லையா? கொண்டு வந்த திட்டத்தை ஏன் முடக்கணும்? ஏன் அந்த திட்டத்துக்கு ஏன் நீங்க ஒப்புதல் தரக்கூடாது? இப்ப இப்ப செய்யலாமா இல்லையா? கச்சத்தீவு இருந்து ஏற்கனவே ஒரு பிரச்சனை. அந்த தீவை இப்ப தவறான கருத்துக்களை பதிவு செய்கிறாரு. ராமநாதபுரம் ராஜா சேதுமணருக்கு சொந்தமான இடம், இடையில சொந்தமானது. 63 கடற்கரை கிராமங்கள் அவருக்கு சொந்தம், 8 தீவுகள் அவருக்கு சொந்தம். ராமநாதபுரம் தீவை, ராமநாதபுரம் ராமேஸ்வரம் அவருக்கு இருக்கிற அந்த ஆளுகையில் உட்பட்டு பாக்சல சந்தியில் இருந்த கச்சத்தீவு அவருக்கு சொந்தமானது. அது யாருடைய நிலவரப்படத்தில் இருக்கு? இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலவரப்படத்தில் இருக்கு. தூத்துக்குடி கடற்கரை மாவட்டத்தில் உள்ள நிலவரப்பட்ட படத்தில் இருக்கு. இந்தியாவினுடைய ஒப்புதல் பெற்ற அந்த நிலப்பரப்பு 1800களிலே விக்டோரியா ராணி கொடுத்த அந்த ஒப்பந்தத்தில் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் திருமலை நாயக்கர் அந்த கல்வெட்டுல இருக்கு. செப்பு பட்டை கொடுத்துருக்கேன், நானே போய் நேர ஆய்வு செஞ்சுவேன் ராமநாதபுரம் சேதுமன்னர் வீட்டில், அந்த பட்டயத்திலும் இருக்கு. இதற்கு மேலே என்ன சொன்னால், போர்த்துகீசி ஆண்டான், டச்சுக்கார ஹாலந்துக்காரு நாட்டுக்கார ஆண்டான், ஆண்ட போது கூட, இலங்கையை ஆண்ட போது கூட இந்த தீவு அவர்கிட்ட இல்லை. இது வந்து சேதுமன்னருடைய தீவு, நெடுந்தீவு என்று சொன்ன ஒரு தீவு தான் அது, வந்து அங்கே இருந்தது. ஆனால் இந்த தீவை பிறகு எடுத்துக் கொடுப்பதற்கு இரண்டு பேருக்கும் பிரச்சனை, இந்தியா இலங்கைக்கு ஒரு பிரச்சனை என்று அந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு. ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தவறான இல்ல இருங்க, இரண்டு நீங்க அப்புறம் பேசுங்க, இல்ல இல்ல செல்வம் நீ அப்புறம் பேசுங்க. அதுக்காக ரெண்டு பேரும் என்ன, ரெண்டு நாடும் ஒப்பந்தம் போட்டுக்கிறச்சுங்கிற மாதிரி ஒரு தவறான தகவலை பரப்புறாங்க. யாரு? பிரதமர் கையெழுத்து போடல. இங்க இருக்கக்கூடிய இந்திரா காந்தி கையெழுத்து போடல, அந்த நாட்டுடைய பிரதமர் கையெழுத்து ஒப்பந்தத்தில் இல்ல. ரெண்டு நாட்டினுடைய செயலாளர்கள் தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதுல கூட அந்த செயலாளர் இன்சியலே போடாம கையெழுத்து போட்டிருக்காரு. ஒரு இடத்தை, இந்தியாவுடைய ஒரு பகுதியை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த இடத்தை ஒரு நிலமாக இருந்து மாநிலத்தை பிரிக்க வேண்டும் என்றாலும் என்று சொன்னாலும் சரி, அதாவது ஆந்திரா தெலுங்கானா, ஆந்திராவில் இருந்து பிரிந்தது தெலுங்கானா, ரெண்டு பேரும் பிரித்தாலும் சரி, ரெண்டு மாநிலத்தை இணைத்தாலும் சரி, இல்லது நிலை நிலப்பரப்பை இந்தியாவிலிருந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி, இல்ல ஒரு நிமிடம் கொடுக்க வேண்டும் சொல்லி, அது வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும். 50 விழுக்காடுக்கு மேலே ஒப்புதல் பெற வேண்டும். 50 விழுக்காடுக்கு மேலே இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஒப்புதல் வழங்கணும். எதுவுமே இல்ல, இன்னமும் கச்சத்தீவு இருக்கிறது, உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது வழக்கு. ஓகே, கச்சத்தீவு மீனவர்களுக்குள்ள சொல்ல, மீனவர்கள் நான் உங்ககிட்ட கேட்கணும், கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, அந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் தான் நீங்க ஏற்க மாட்டேங்கிறீங்க. சமிக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தையே நீங்க ஏத்துக்கலாம்ல? அப்பா அதுல என்ன இருக்கு? அந்த திட்டம் எதன் மூலம்? மாடல் ஸ்கூல். நீங்க டெல்லியில போய் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய மாடல் ஸ்கூல்ல பாத்துட்டு வரீங்க, இங்க வந்து திறக்கறீங்க. அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் இருங்க. இப்ப நண்பர் சொன்னாரு, பெரியவரும் சொன்னாரு, அந்த நண்பரும் சொன்னாரு. அவர் சொல்லும் போது என்ன, சில பிரச்சனைகள் இருக்கு அதுல. என்ன, இந்தி பூத்தப்படும். ஏற்கனவே நீங்க என்ன சொன்னீங்க, இருங்க, இருக்கக்கூடிய மாநிலங்களே கல்வியில் முதல் மாநிலமாக திகழ்கிறது என்று சான்றிதழ் கொடுக்கறாங்க. உலக அமைப்பு கொடுக்குது, இங்க இருக்கக்கூடிய இந்திய அமைப்பு, ஒன்றிய அமைப்பு கொடுக்குது. அப்புறம் வந்து கல்வி தமிழ்நாடு, தமிழ் மொழி தானே உயர் மொழிங்கிறாங்க. தமிழ் மொழி, தமிழும் ஆங்கிலம் தான் இங்க ஆட்சி மொழி என்று அண்ணா போட்ட திட்டத்துக்கு எதிராக மும்மொழி திட்டத்தை ஏன் மறுபடியும் கொண்டு வரீங்க? ஆனா இன்ன வரைக்கும் நம்ம நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியா தமிழ கொண்டு வர முடியலையே. தொடர்ந்து நீங்க வந்து கொண்டு வர முடியவில்லை என்று சொல்றதுங்கிறது வேற, அதற்காக முயற்சி எடுக்கிறது வேற இல்ல. இடஒதுக்கீடு என்ன செஞ்சீங்க? அவங்க வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருந்தாங்க. நீதி கட்சி ஆட்சியில இடஒதுக்கீடு திட்டத்தை கொண்டு வந்து சமஸ்கிருதம் இங்க கூடாது, சமஸ்கிருதம் படித்தால் தான் மருத்துவம் சொல்லிங்களே, அதெல்லாம் நம்ம இது பண்ணுவோம். 1950 இருக்கு. அப்ப ஹிந்தி வழியா சமஸ்கிருதம் உள்ள வந்துன்னு சொல்றீங்களா? அப்ப டைரக்டா சொல்ல வேண்டியதுதானே, அது காமராஜருக்கு ஹிந்தி வேண்டாம் சமஸ்கிருதம். காமராஜரே அது மறைமுகமா ஒத்துக்கொண்ட திட்டம் தான் அது. இந்த மாதிரி ஹிந்திக்கு இடம் கொடுத்தால் சமஸ்கிருதம் வந்து விடும், இங்கிலீஷ் அதனால ஆங்கிலம் வந்து பாதுகாப்பு மொழியாக இருக்கட்டும் என்று சொன்னதை காமராஜன் அதுல மறுமுகமான திட்டத்தை வைத்தார். இதெல்லாம் ஒத்துக்கொண்ட விஷயம். ஏன்னா தமிழன் இருக்கிற காலத்துல நான் கேட்கிறேன், தமிழ் ஆட்சி மொழி 69 இருக்குல்ல, தமிழ் ஆங்கிலம் தானே 68 அண்ணா கொண்டு வந்த என்ன கல்வியில நீங்க குறைபாடு கண்டீங்க? தமிழை தாய்மொழியாக கொண்ட சந்திரயான் அது தயாரிப்புக்கு அண்ணாமலை, இங்க இருக்கக்கூடிய அண்ணாதுறை தேவை, அங்க இருக்க விழுப்புரம் விஞ்ஞானி தேவை, இன்னொரு தென்பகுதியில் நம்ம செல்வ இருக்கிற இடத்துல இருக்காரு சிவன், அவரு தேவை. அவங்க எல்லாருமே ஹிந்தி பேசுவாங்க, தமிழ் படி இருங்க, தமிழ் படி எல்லாத்துக்குமே ஹிந்தி தெரியும்.
இந்தியோ அல்லது வேற புரியா மொழியோ அல்லது காஷ்மீர் மொழியோ குஜராத்தோ அசாமி மொழியோ பஞ்சாப் மொழியோ படிக்கிற பத்தி தவறில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஆட்சி மொழி என்று சொல்லும் போது அரசுகளில் பயன்படுத்துகிற மொழி கல்வி கூடங்கள் அல்லது வேலை வாய்ப்பில் இப்படி இருக்கிற மொழிகளில் எந்த மொழி இருக்கணும்? ஏன் தாய்மொழி இருக்கணும் சார்? எனக்கு தமிழ்நாட்டில் நீங்க தமிழ்ல தான் சார் சொல்லி தரீங்க, நான் தமிழ்ல தான் சார் படிக்கிறேன். ஆனா நான் தமிழ்ல படிச்சுட்டு ஒரு இன்ஜினியர் காலேஜ் போகும்போது அங்க தட்டு தடுமாறுறேன் சார். அனைத்து அரபு மொழி இருந்தது. அவன் ஆட்சிக்கு வந்தவன் முஸ்தபா கமால் என்ன பண்ணா, அந்த அரபு மொழியை தவிர அரபு மொழியை எடுத்து விட்டு என்னுடைய தாய்மொழி துருக்கி இருக்கும் சொன்னான். புரியுதா? அடுத்து வந்து இவர் எழுதினாரே நம்ம கார்ல் மார்க்ஸ் டாஸ் கேபிட்டல், அவர் எந்த மொழியில் எழுதினாரு? தன்னுடைய தாய்மொழியில் எழுதியிருக்காரு. புரியுதுங்களா? ஜனகன மன என்ற பாடல் வகை எழுதியிருக்காரு. அவருக்கு எல்லா மொழியும் தெரியும், இந்துஸ்தானி தெரியும், ஹிந்தி தெரியும், சமஸ்கிருதம் தெரியும். ரவீந்திரநாத் தாகூர் எதுல எழுதியிருக்காரு? தாய்மொழியில் எழுதியிருக்காரு, வங்காள மொழியில. சரி, காந்திக்கு தெரியாத மொழியா? இந்துஸ்தானியும் வேணும்னு சொன்னார். ஹிந்தி தெரியும், இந்துஸ்தானி தெரியும், அது போல சமஸ்கிருதம் தெரியும். இந்த மொழியெல்லாம் தெரியும். குஜராத்தி மொழி தாய்மொழியில் தான் வரலாற்றை எழுதியிருக்கிறார். ஆமா, நான் கேட்கிறேன், இவ்வளவு பேருக்கு இருக்கிற தமிழ் உணர்வு இல்ல? அதுதான் சார் நான் கேட்கிறேன். அவங்களுக்கு வரலாற்றில் இருந்து தாய்மொழி தேவை, தாய்மொழியில் தான் எழுதியிருக்காங்க. ஆனால் மற்ற லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்காங்களே. இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்களே. என்னுடைய தாய்மொழி மலையாள நாடாளுமன்ற மொழியாக இருக்கிறது. என்னுடைய தாய்மொழி தமிழ். தமிழ், ஆங்கிலம், சீன மொழி, மற்றொரு மொழி, நாலு மொழி, மலை மொழி, நாலும் வந்து அங்கே இருக்கக்கூடிய சிங்கப்பூரில் ஆட்சி மொழியாக இருக்கு. என்னுடைய தாய்மொழி இப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய இதில் நம்ம இலங்கையில் இருக்கு. என்னுடைய தாய்மொழி இன்னும் அருகில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் புதுவையில் இருக்கு. நான் கேட்குறேன், ஆண்ட மொழிங்கிறோம், மூத்த மொழிங்கிறோம், தமிழ் மொழி வந்து தமிழ், அதை போல சமஸ்கிருதம், அதை போல ஈபுரு மொழி, சீன மொழி, இத்தனை மொழியும் பழைய மொழி என்றாலும் உலகின் மூத்த மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியை ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள்? நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அரசியலமைப்பு சட்டத்தில் அட்டவணையில் இருக்க இல்லையா? அந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய மொழிகளை தேசிய மொழி ஆக்குங்க, ஆட்சி மொழி ஆக்குங்க. ஏன் வேணாங்கிறீங்க? இதுதான் எங்களுடைய கொள்கை. ஓகே ஓகே, என்ன நிகழ்ச்சி நிறைவான கருத்து நான் எடுத்துக்கிறேன். திரு கும்பு விஜயன், உங்களுடைய நிறைவான கருத்து. இப்போ நம்மளுடைய முதல்வர் நம்மளுடைய மோடி பிரைம் மினிஸ்டர் அவரை சந்தித்ததுக்கு வரவேற்கத்தக்கு தான். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போவாவது வந்துட்டு நம்முடைய பிரதமர் வந்து மனசிறங்கி தமிழகத்துக்கு நிறுத்தப்பட்டுள்ள அத்தனை நிதியை வழங்கினார்னா கண்டிப்பாக வந்து மெட்ரோ திட்டம் எல்லா திட்டமும் வந்து நிறைவேறும். அதுலமா அவங்க போனது காரணம் முக்கியம்னா, இந்த வந்து ஃபிஷர்மேன் வந்து மீனவர்களுடைய கைதியும் ரொம்ப வந்து தீவிரமாக போயிட்டுருக்கு. 2018 ரொம்ப தீவிரமாக இருக்கு. 145 பேர் இன்னும் அரெஸ்ட் ஆகி விடுதலை ஆகும் இருக்காங்க. ஆமாம், 191 போட்ஸ் வேறு அவங்க கேப்சரில் இருக்கு. இதெல்லாம் அதில் வந்து ரொம்ப அதிகமான ஃபைனும் கொடுக்குறாங்க, தண்டனைகளும் வந்துட்டு அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய தண்டனைகள்லாம் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இது கண்டிப்பாக அவரை பார்த்து தான் ஆகணும். யாரை அவருடைய பிரைம் மினிஸ்டரை பார்த்து தான். அதனால மனசில் நல்ல எண்ணத்தோட இது இந்த வந்து செயல் வடிவம் ஆக்கியிருக்காரு, நல்லபடியா போய் பார்த்துருக்காரு, ரெண்டு பேருக்கும் நட்பு ரீதியா வந்து உட்கார்ந்து பேசியிருக்காங்க. ஆனால் நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புறோம். அது கிடைக்காவிட்டால் அது இந்தியாவுடைய கூட்டணி, அது பொதுவாக சொல்லுவோட திமுக காங்கிரஸ் மற்ற கூட்டணி கட்சிங்களா என்ன செய்யும்ன்றத முடிவை கண்டிப்பா வந்துட்டு மத்திய அரசு அது வேடிக்கை பார்க்கும். நன்றி ஆனந்தஜித், உங்களுடைய நிறைவான கருத்து. சார், அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். இவங்க சொன்ன மாதிரி இந்த கன்வீனியன்ஸ் அலையன்ஸ்னு தான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. 1977 முன்னாடி காங்கிரஸ்க்கு ஃபைட் பண்ணிட்டு இருந்த டிஎம்கேவாக இருக்கட்டும், 2004 1999 அதுக்கப்புறம் இருக்கிறது, இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொள்கை பிடிப்பெல்லாம் இல்லை. அவங்க ஜெயலலிதா அம்மா போனதுக்கப்புறம் அதை ஹோல்ட் பண்ணுறதுக்காக கலைஞர் உள்ளே எடுத்துட்டு வந்தாரு. அடுத்த எலெக்ஷன்லேயே மாற்றி திரும்ப ஆட்சி பிடிச்ச கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ வந்து இங்கே யாருமே வந்து கொள்கை பிடிப்பெல்லாம் இல்லை. இது வந்து கன்வீனியன்ஸ் பேஸ்டு அலையன்ஸ். கூட்டணி கொள்கை என்பது வேறு, அரசியல் கட்சியினுடைய அந்த மாதிரிலாம் அழகாக அலங்கார வார்த்தைகள் போட்டுப்பாங்க. சேர்த்துட்டா
அந்த மாதிரி அலங்கார வார்த்தைகள்லாம் போட்டு இது முடிச்சுக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி தர்மத்தை பற்றி இங்கே பேசுறதுக்கு, இந்த கூட்டணி தர்மத்தை பற்றி பேசுறதுக்கெல்லாம் யாருமே வந்து ஹிஸ்ட்ரி வச்சுக்கிட்டு பேசவே முடியாது. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன் இந்த டிபேட்டில். ஓகே, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் காப்பாற்றுறதோ இல்லை ஹிந்தி புகுத்தல் எதிர்ப்பதோ இதுவும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பேச முடிய டைம் இல்லை. தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறதுக்கான சில முகாந்திரங்கள் அதை யாரும் என்றைக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஹிந்தி சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருந்துகிட்டே இருக்கும், நியூ எஜுகேஷன் பாலிசி ஃபைட் பண்ணிட்டே இருப்பாங்க, நீட்டி வராதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனால் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த டிபேட்டுக்குள்ளே இருந்த டாபிக்ஸ் வரைக்கும் தீர்வு காணுமான்னு கேட்டா கண்டிப்பா காணாது. இது அடுத்த எலெக்ஷன், அதுக்கு அடுத்த எலெக்ஷன் செல்வம் சார் சொன்ன மாதிரி ஒருவேளை இது 2026 கூட்டணி பேச்சா இருக்குமா? ஏன்னா விஜய் சார்ல வர வராங்க, அதனால நம்ம விஜயெல்லாம் எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கலான்ற மாதிரி ஒரு பேச்சு வருமா? இப்ப இவருங்க ஆலயன்ஸ்ல இருக்காங்க காங்கிரஸ், விஜய் எடுப்பாரு இல்லையன்றது அப்புறம் தனி டாபிக். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை சொல்றேன், 2026 பாலிடிக்ஸ் இல்லையா? சோ இது எது எப்படி இருந்தாலும் இந்த டெமோக்ரஸிக்குள்ள இந்த ஃபெடரலிசம் வந்து கொஞ்சம் கோஆபரேட்டிவா இருந்தா நல்லா இருக்கும். காம்படிட்டிவா சண்டையே போட்டுட்டு இல்லாம தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு மாநிலம், பிரதமருக்கு இதுலயும் பங்கு இருக்கு, உரிமை இருக்கு, கொஞ்சம் அக்கறையும் இருந்தா நல்லா இருக்கும். செல்வர் சார் சொன்னதுக்கும் நண்பர் அவருக்கு சொன்னதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், கூட்டணி பத்தியெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது என்னுடைய சொந்த தனிப்பட்ட கருத்து. வந்துட்டு பிஜேபியோட சொல்ற மாதிரி இவங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நேற்று நம்முடைய முதல்வர் போய் பார்த்ததுக்கும் இப்ப சொல்றாரு தெரியுமா, புதுசா 2000 அதை பத்திலாம் வந்து காங்கிரஸ் பயப்படுற மாதிரி எல்லாம் இல்ல. காங்கிரஸ் பலமா இருக்கு, யாரு கூட கூட்டணி வச்சாலும் இப்ப இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பலமா இருக்கணும், அதுல மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இவங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு காலத்திலயும் காங்கிரஸ் பயப்படுறவங்களும் எதையும் சந்திக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். நன்றி. திரு செல்வம், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது தேவையற்ற சர்ச்சைகளை நாம வந்து இப்போ வந்து தொடங்க வேண்டியதில்லை. இப்போ நீங்க தான் ஆரம்பிச்சு விட்டீங்க, அதை நீங்க தான் சார் ஆரம்பிச்சு விட்டீங்க. செல்வம் சார் உங்களுடைய கருத்து. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய மக்களுடைய உரிமைகளுக்காக தேவைகளுக்காக சந்தித்திருக்கிறார்கள். முதலமைச்சரிடத்திலே கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன பேசிக் கொண்டார்கள் என்பது நாம வந்து ரொம்ப பொதுவாதங்கள்ல அனுமானங்களாகவும் அவர்கள் அவருடைய பத்திரிகை செய்திகளை அடிப்படையில் தான் விவாதிக்க முடியும். அதனால கூட்டணி கிட்ட எல்லாம் அதெல்லாம் பின்னால பாப்போம், அது என்னென்னவோ நடக்கும், அது விட்டுருங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு அல்லது தேவைகளுக்கு முதலமைச்சர் கேள்வி கேட்டிருந்தால் பார்வை பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறையோடு இருப்பவர், தமிழ்நாட்டு மக்கள் மீது ரொம்பவும் பரிவோடு இருப்பவர். காரணம் தேர்தல் பிரச்சாரத்தை ராமேஸ்வரத்தில் இருந்து தொடங்கியவர் என்கிற காரணத்தால் தமிழ்நாட்டு மக்களுடைய கலாச்சாரத்தை பண்பை நாகரிகத்தை மதிக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவோம், நம்புவோம், நல்லதே நடக்கும். நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கருத்துக்களை பதிவு செய்த நால்வருக்கும் ராசி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நேர்களையத்துடன் நம்முடைய விவாத நேரம் நிகழ்ச்சியை நிறைவு பெறுவது. மீண்டும் நாளை மாலை 7 மணிக்கு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.